எப்பப்பா அப்பப்பா, ஒரு படத்துக்கு போட்டவனையும் போதும் போதுன்னு ஆகுது. ஆ என்னடா அது, இவ வேறு இட்னு போ இட்னு போன்னு தம்மளை தொலை பண்ணுகிறா. ஆனால் ரிவ்யூவில் பார்த்தா லவ்வர்ஸை மட்டும் இட்னு வந்துடாதீங்கன்றானுங்க. என்ன பண்ணுறது, இதுக்கு அவன் தான் கரெக்டு. அவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் தெரியும், வந்தானா ரிவ்யூ சொல்லுவான் படத்தை பற்றி. ஏன்னா படத்துக்கு இட்னு போயிட்டு படத்தை பார்த்தாலே படம் ஓணுங்க இவன் கதை சொல்லுப்பான். சரி ஃபோன் பண்ணுவோம். ஹலோ டே மச்சான், கேக்குற வீட்டில் தான் இருக்கியா? சரி கிளம்பி வா, நம்ம மீட் பண்ணுறதுல தான். வா வா வா. ஒன்றே இல்லை ஒன்றே இல்லை, ஒரு மேட்ரு ஆயிடுச்சு வா. ஆ சரி வெயிட் பண்ணிடுறேன் வா. டேய் ஏன்டா இப்படி மூச்சு வாங்கி விடுவார? நீ தானே ஏதோ அர்ஜென்ட்டு, உடனே வா அப்படின்னா வீட்டை கூட போட்டல, எங்கள் அம்மா வந்து கொல்ல போகுது இன்னைக்கு. ஏ அப்போலாம் ஒரு மேட்டரும் இல்லை, படத்தை பற்றி ரிவ்யூ கேட்கலாமே தான் உன்னை கூப்பிட்டேன். என்ன படம், எதுக்கு படம? அதான் மச்சான், ஏதோ லவ் டுடேன்னு படம் வந்தது தான். ஆமாம். சரி அந்த படத்துக்கு போகலான்னு என் ஆள் வேறு உயிர் எத்தனையாக போனோம் போனோன்னு. சரி ரிவ்யூ பார்க்கலான்னு ரிவ்யூ பார்த்தா ஆளுங்களை இட்டும் போகிறானு, உங்கள் லவ்வர்ஸ் எல்லாம் இட்டும் வராதிங்கன்றானுங்க. அதான் உன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், நீ தான் படத்தை பார்த்தாலுமே பயங்கரமாக சொல்லுவியே ரிவ்யூவு. சரி பார்த்துட்ருப்பேன், அதான் உன்கிட்ட கேட்கலாம் தான் கூப்பிட்டேன். படம்லாம் பார்த்துட்டேன், படம் பயங்கரமாக இருக்குது. நீ அதை என்கிட்ட கேட்குற, படத்தை போய் தேட்டர்லேயே பார்க்கலாம், நீ அவளோட போகணுங்கிற, போய் பார்க்க வேண்டியதானே. சரி மச்சான், டிக்கெட் இன்னும் கிடைக்கலடா, அதான் உன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமே தான். சரி என்ன கதை, என்ன யார் எல்லாம் அதான் சொல்லு. என்னோடய இதுலன்னு சொன்னால் வந்து என்ன சொல்லணும்னா, நீ போய் படத்தை வந்து பார்த்துட்டு வந்தானா நல்லாயிருக்கும். ஏன்னா நான் ரிவ்யூ சொல்கிறேன் வச்சுக்க, நீ போய் பார்த்தனா வச்சுக்க, அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன்னா படம் வந்து இப்போ இருக்கிற லவ்வை பற்றி பயங்கரமாக சொல்லியிருக்காப்புல. இப்போ இருக்கிற லவ்வை பற்றியா? ஆமாம். இப்போ அது வேறு மாரில இருக்கும். சரிடா சொல்கிற, யார் நடிச்சுக்கிறா, என்ன காஸ்ட்டு, என்ன குரூவு, நீ நடிகர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏ யாருன்னே தெரியாதுப்பா. கோமாளி படம் பார்த்துருக்கியா? ஆமாம். அந்த டைரக்ட் பண்ணவர் தான் இதையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஓ அவங்க டைரக்ட் தானா? ஹீரோ? ஹீரோவும் அவர் தான். என்னப்பா சொல்கிற, ஹீரோவும் அவர் தான்? ஆமாம். படத்தில் போய் பார்த்தனா என்ன தனுஷ் மாதிரி இருக்காரு அப்படின்னு நினைப்பேன். ஆனால் தனுஷ் இல்லை, அது வந்து பிரதீப் ரங்கனா தான். ஓஹோ, வேற யாரெல்லாம் நடிச்சுக்கிறா? வேற நம்ம யோகி பாபனை நடிச்சிருக்காரு. ஆஹா, ராதிகா மேடம் நடிச்சிருக்காங்க. ஐயோ, இதுல வந்து என்னன்னா கட்டப்பா சத்யராஜ் நடிச்சிருக்காரு. வேற லெவல்ல இருக்குமே காமெடி. அப்போ காமெடி அவர் சிட்டானா பாப்பா இதுல ஹீரோயினிக்கு? ஓ ஹீரோயினுக்கு அப்பா. ஆமா ஹீரோயினி யாரு? ஹீரோயினி அதுதான் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். ஆனா நீ அவரை பாத்துருப்ப, ரிவ்யூல பாத்தீங்கன்னா ஹீரோயினியை பத்தி சொல்லல யாரும். பேர் தெரியலப்பா. ஹீரோயின் யாரு? ஹீரோயினி தான் இதுல ரொம்ப முக்கியமான இது. ஹீரோயினி நேம் வந்து இவனா. இவனாவா? பொண்ணா பொண்ணு இவனா வச்சுக்கா, இவளா வச்சுதான் நல்லா இருந்திருக்குமே. உனக்கு ஏன் ஹீரோயினி, நீ போய் அதில் பார்த்தனா வச்சுக்கா. நார்மலாக நான் சொல்லணும், என்னோட தேடிப்படி கீர்த்தி செட்டி மாதிரி இருப்பாங்க. நீ போய் பாரு, ஃபர்ஸ்ட் படத்தில் பார்த்ததுக்கும் இப்போ படத்தில் பார்க்கறதுக்கும் வேற மாதிரி இருப்பாங்க. ஓஹோ, வேற லெவலில் இருக்கும் பொழுது படம். சரி ஆளெல்லாம் இட்னு போவானான்றாங்க, என்ன கதை அது, என்ன மேட்ரு? நீ ஆளோட தானே இப்போ போகிறோம்னு சொன்னேன், அப்புறம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு கேட்குறேன். பா இவ்ல சொல்கிறாங்கப்பா. போகிறதுனா தப்பே கிடையாது. போகும்போது ஃபோனை வீட்டில் வச்சுட்டு போயிரு, உடஞ்சி போச்சு தொலைஞ்சு போச்சுன்னு ஏதாவது கதை சொல்லிடு. போனை எடுத்துட்டு போனேன்னா கல்யாணம் பண்ணணும் தானே வாழ நீ? ஆமாப்பா, அதுதானே லவ் பண்ணுறேன். ஆமாம், அப்போ கண்டிப்பாக ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாது. சரி நீ சொல்கிற ஏதோ, நான் எதுவும் செய்கிறேன். நான் போய் டிக்கெட் எடுத்து யாழை இட்டுன்னு போயிட்டு வந்து என்னன்னு சொல்கிறேன். வட்டா இல்லை என்னை நீ அழைச்சிட்டு இப்போ எங்கே நீ என்னை விட்டுட்டு போயிட்டுருக்கேன்? நான் அரக்க பிறக்க வந்தேன். போடா போய் வீடை பூட்டுறா போடா, உங்கள் அம்மா தான் பூட்ட சொன்னாங்களே போடா.